வெல்கம் டு நியூ கிரியேஷன் 21.5 சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒரு விளாக் வீடியோ தான் போட போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட விளாக் வீடியோலாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நிறைய பேர்கிட்ட நாங்கள் திட்டு வாங்குவோம், என்னங்க இதெல்லாம் ஒரு விளாக்கா, என்னங்க இதெல்லாம் ஒரு ருட்டீனா, அப்படி தான் திட்டு வாங்குவோம். அதை பற்றி ஒரு சைடு கவலையாக தான், இன்னொரு சைடு கவலைப்படுறது இல்லை. ஏன்னா ஒரிஜினாலிட்டி அது தான் இருக்கிறத தான் காட்டணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் இருக்கிறதே அப்படியே காட்டணும்னு தான் குளோரியும் விரும்புகிறான். அதனால தான் நாங்கள் இந்த விளாக் போட்டிருக்கோம். இந்த அக்கா யார் பார்த்தீங்கன்னா, ரூத் அக்கா. அவங்க வீட்டுக்கு நம்ம கிச்சன் டூர் எடுக்க போயிருக்கோம், அதாவது 2020 கிச்சன் டூர். அதோடய வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நாங்கள் மரக்கடைக்காக வந்திருக்கோம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க அக்கா கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு டேபிளும் ப்ளஸ் ஒரு செல்ஃப் மாதிரி ஒரு கப்போர்டும் எங்களுக்கு தேவை, செகண்ட் ஹேண்டில் ஏதாவது வாங்கித்தாங்க, இல்லை புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வந்து அதை தேடி போயிருக்கோம், அந்த கப்போர்டை தேடி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின கடைக்கு போய் பார்த்தோம், அங்கே கொஞ்சம் செட் ஆகலை. இன்னொரு புது கடைக்கு போனோம், எங்குமே எங்களுக்கு வந்து ரேட் வந்து செட் ஆகலை. இது இரும்பில் ரேக் வாங்கலாம் போனோம், அங்கேயும் ரேட் அதிகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ரேட் அதிகம். இரும்புக்கு அந்த ரேட் கரெக்டு தான், ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு இரும்புக்கு தேவையில்லை, நம்ம பட்ஜெட்டும் அவ்வளோ இல்லை, இவ்வளோ பட்ஜெட்டுக்கெலாம் நம்ம வாங்குற மாதிரி ஐட்டமும் இல்லை அப்படின்னு அவங்க அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் தேடி போயிட்டே இருக்கோம். இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மூலக்கடை, இருக்கஞ்சேரி, முத்தமிழ் நகர், அந்த சரௌண்டிங்லாம் அதிகமாக இருக்குது. இந்த மூலக்கடையிலேருந்து வியாசர்படி போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மரக்கடைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்குனா தேவைன்னா அதோடய நம்பர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், ஒவ்வொரு கடையோட நம்பரும், நாங்கள் வாங்கின கடை நம்பரும் அவங்க கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவைனா வாங்கிக்கங்க, ஏன்னா நிறைய பேர் நம்பர் கேட்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே நம்பர் இருக்கும், அதோட டீட்டெயில் ஒரு வீடியோ போகிறோன்னா அதோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, எல்லோரும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறதில்ல, ஏன்னா வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட் பொருள் அதிகமாக வாங்குறதுனால சில பேர் நம்பர் தரத்துக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா கடைக்காரங்க தரத்துக்கு பயந்துருக்காங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது, இப்போ நிறைய பேர் நம்பர் தராங்க. இதெல்லாம் பாருங்கள் சார், ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உடஞ்சிருக்கு, சரி பண்ணுறது சரி பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருந்தது சார். அவங்க இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம் எந்த இடம் பார்த்திங்கன்னா, இது மூலக்கடை, மூலக்கடைக்கு போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியா பேர் எனக்கு தெரியல, ஆனால் இவங்களோட நம்பரும் இவங்களோட கடை பேர் மட்டும் நம்ம இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை, உங்களுக்கு தேவைன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி இவங்க கேளுங்க, நிறைய பொருள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி பொருட்கள் தேவைப்படுது, சில பேருக்கு இது வந்து ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது. என்ன விஷயம்னா, ஒரு வீடை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு சில பேருக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், அதாவது ராஜ்பவன் மூலக்கடையில் இருக்குது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா 3:30, அதாவது 4 போகுது. அந்த டைமில் போய் என்னத்தை கேட்குறது, இருக்கிறத சாப்பிட்டு ஒரு நிலைமையாகி போச்சுங்க. பாருங்கள், எதிர ஒருத்தர் காப்பி நல்லா குடிச்சிட்ருக்காரு, ரொம்ப நேரமாக நான் அவரே பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த சீட்டு எல்லாருக்கும் வந்து டிஃபன் வந்துச்சு, எங்களுக்கு வரவே இல்லை, ரொம்ப நேரம் வெயிட்டிங். ஒரு வழியாக எங்களுக்கும் ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஒரு நூடுல்ஸும் சூப்பராக வந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் தான் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன், க்ளோரி ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு நூடுல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இதை பாருங்கள், இது தாங்க நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம், பார்சலுக்கு பாத்திரம் கொண்டு வருவோம். இனிமேல் வருவோம் இந்த பக்கம், வரவே மாட்டேன் சொல்கிறா. இது எவ்வளோ? இது 200 ரூபா. சரி எத்துட்டு போய் வீட்டு மேலே போடு, போ எத்துட்டு போடா. ரொம்ப டயர்டாகிடுச்சு. இந்த கபோர்டோடைய விலை வந்து 200 தான், மொத்தம் 5 ரேக் இருக்குது. இது வந்து எதுக்கு ஷேர் பண்ணுறோன்னா, நீங்கள் எப்போவுமே எல்லாருமே கடை எங்கே இருக்குது எல்லோரும் கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். நாங்கள் ஒரு 4 போனோம், 5 போனோம், 5 5வது கடையில் தான் இது வந்து எங்களுக்கு ஃபிட்டாச்சு. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இப்போ நீங்கள் தாம்பரம் வந்தால் தாம்பரம் பக்கத்துலேயே இருக்கும், தஞ்சாவூர் வந்தால் தஞ்சாவூர், மதுரை, அது மாதிரி உட்டு கடை கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பழைய பொருளை ரீப்ளேஸ் செஞ்சு அதை ஆர்டினேஷன் பண்ணி கண்டிப்பாக விற்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது மாதிரி கடைக்கு தான் உங்களை போய் பார்க்க சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி உட்டு கடைக்கெல்லாம் அவங்க விசிட்டிங் கார்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க, அவங்களே பழைய பொருள் வாங்குவாங்க, பழைய பொருள் விற்பாங்க, அது மாதிரி தான் அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும். அதனால் நம்ம பேர் ரொம்ப எதிர்பார்க்கலாம் முடியாது. நம்ம கிட்டே பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும், அதை நீங்கள் விசாரிச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து இப்போ 200 வாங்கியிருக்கோம், இன்னொன்று வேறு வாங்குவோம், அது புதுசு, அதையும் வாங்கினா உங்களுக்கு காட்டுறோம்.
நம்ம வீடியோ பார்த்துட்டு அக்கா வந்து உங்களுடைய வீடியோ வந்து கிச்சன் டூர் 14th போட்டிருப்போம், அவங்க கேட்டாங்க நீங்கள் எங்கேயோ உட்டு வாங்குறீங்களா, எனக்கு ஒன்று வாங்கித்தாங்க புக் அடிக்க வைக்கணும். நாங்கள் இப்போ புக்குக்கு வந்து இது நல்லாவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும் புக்குக்கு. அப்போ தான் நான் டேபிள் ரைட்டிங் டேபிள் வாங்கி கேட்டாங்க, அது கண்டிப்பாக நம்ம வாங்கணும் வாங்கணும்னு உங்களை நான் சொல்கிறேன். இங்கே ஒரு பெஞ்ச் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க, அந்த பெஞ்சோட ரேட் பார்த்திங்கன்னா 700, எங்களுக்கு 650 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், ஆனால் 700 தான் அவர் சொன்னார், கம்மி பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த கீழே ஒரு தீப்பாய் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய பெஞ்சு நாங்கள் ஒரே ஒரு ஸ்கூட்டியில் தாங்க கட்டி எடுத்துகிட்டு வந்தோம், நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் அது தாங்க உண்மை, நான் ஓட்டிட்டு வந்தேன், லோரியை பின்னாடி உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். பெஞ்சு எடுத்து வந்து போட்டு என்ன பண்ண போகிறா, ஆ என்ன பண்ண போகிற பெஞ்சு வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, என்ன பண்ண போகிறா என்னடா பண்ண போகிறா, பெஞ்சுலாம் எழுத போறியா, அப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு பெஞ்சு. காலையில் 11:30 போனோம், இப்போ ராத்திரி ஏ என்னையே காட்டுற இல்லை, ரொம்ப பாவம் ஷாம் தான், ரொம்ப கேவலமாக இருக்கல. ஆனால் இதை வச்சு நாங்கள் ஏதாவது செய்வோம், எனக்கே தெரியாது, அப்புறமா தான் இதோடைய ஃபினிஷிங் எனக்கு தெரியும். டைம் வந்து 7 போகுது, இதுக்கு மேலே நாங்கள் வீடியோவை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதுதான் ஹெண்டிங், இந்த வீடியோட ஹெண்டிங். இதுக்கப்புறமா இந்த பொருள் எப்படி ஆகுது, எப்படி உருவாக்க போகுதுன்ட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறோம். அந்த அக்கா 1 அப்புறமா தான் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன்ட்டுருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே பொருள் விற்கும், நம்ம தான் பார்த்து வாங்கணும். அதாவது இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே பொருள் இருக்கும், நம்ம தான் தேடி பார்க்கணும். நீங்கள் மதுரையில் இருந்தாலும் மதுரையில் இருக்கும், திருநெல்வேலியில் இருந்தாலும் திருநெல்வேலியில் இருக்கும், நாகர்கோயில் இருந்தாலும் நாகர்கோயில் இருக்கும், பாண்டிச்சேரியிலையும் கடை இருக்கும், எல்லா இடத்துலையும் இந்த உட்டு கடை இருக்குங்க. நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்து நம்ம வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே இருக்கவங்ககிட்ட விசாரித்து அதோடைய ரேட் வந்து கம்மி பண்ண சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் வாங்கின அந்த கபல் வந்து 200, டேபிள் வந்து வெறும் 650 தான். எதுக்கு எங்களுக்கு 650 கொடுத்தாங்கன்னா, அந்த அங்கிள் ரொம்ப நாள் கடை வச்சுருக்காங்க. அப்போ ரொம்ப நாள் கடை வச்சுருக்கும் போது நாங்கள் ரெகுலர் கஸ்டமர், எங்கள் வீட்டில் இருக்க டேபிள் கூட அவங்க கிட்ட தான் நாங்கள் 750 அப்போ வாங்கினோம், 2 முன்னாடி. அதனால் அவங்க எங்களுக்கு கம்மியாக ரேட் பண்ணி கொடுத்தாங்க, போக போக கம்மி பண்ணி தருவாங்க. இங்கே மாதாவரம் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும் நான் வந்து அதோடைய அட்ரஸ் லிங்க்கு தரேன், இங்கே போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. அக்கா வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் உங்கள் சேனல் எல்லாருமே போடுறீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படி சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு வாங்கித்தரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போனோம். அது எல்லாமே இங்கே பார்த்துருப்பீங்க, ரொம்ப கொஞ்சம் 4-5 கடை ஏறி ஏறி இறங்கினா தாங்க எங்கேயாவது ஒரு கடையில் கிடைக்கும். எடுத்தோடனே ஒரு கடையில் போய் நம்மளுக்கு கம்மியாக பொருள் தரவே மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். புதுசாக வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும். புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், எதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க செகண்ட் ஹேண்டில். இது வந்து வாங்க முடிகிறவங்களுக்கு நான் சொல்லலை, வாங்க முடியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தது நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். பை பை. சரி, பாய் பாய். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரயோஜனம் உள்ள மாதிரி இருக்கும். உங்கள் வீடு பக்கத்தில் தேடி பிடிச்சி உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டேன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள், ஆல்ட்ரேஷன் பண்ணதை என்னுடைய மெயில் அடிக்க நீங்கள் அனுப்பிச்சி வைங்க, அதெல்லாம் ஒரு வீடியோ வாசது ஒரு எபிசோட் பண்ணலாம். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.